தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பொன் விழாவை கண்டு கிட்டத்தட்ட 27 ஆண்டு காலமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மக்கள் சேவைகளையும் ஆம்புலன்ஸ் 169 அதிகமான ஆம்புலன்ஸ் சேவைகளையும் இந்த கொரோனா காலகட்டங்களில் நம்ம வந்து கொரோனா மௌத்துகளை எடுத்தும் அந்த பாடிகளையும் அடக்க செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுடைய பெயர்களை தவறாக யூஸ் பண்ணி எங்களுடைய பில் புக்குங்களும் எங்களுக்கு பேரில் அடிச்சு நிதிகளை வந்து அவர்கள் வந்து வசூல் பண்ணுறாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ரெண்டாவது, சிங்க பெருமாள் கோவிலில் 2018 நடந்த ஒரு பொதுக்குழுவில் எஸ் ஹைதரலின்ற ஒரு பொதுச் செயலாளரை பொதுக்குழு அடிப்படையில் நீக்கம் செய்து ஏகத்துவ உறுப்பினர்கள் அடிப்படையில் பொறுப்பு பொருளாளராக காஜாகன் என்பவர் நியமனம் செய்யப்பட்டாங்க. அவங்க தான் இப்போ வந்து பொதுச் செயலாளராக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து பொதுக்குழுல நீக்கம் செய்தும் தமுமுக பேரையும் கட்சி கொடியும் தொடர்ந்து பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்லேயும் கண்டெம்ட் வாங்கி வச்சுருக்குறோம். அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, மீறி மீறி தொடர்ந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வருதுன்றத இன்றைக்கி சிட்டி கமிஷனர் அலுவலகத்தில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற சங்க பதிவு சட்டத்தின் கீழ் 2015 பதியப்பட்ட சங்கம் மற்றும் ஏ மைதீன் ஃபாருக் அவர் தந்தை பேர் வந்து அப்துல் சலாம், 162 36 தெரு ரஹமத் நகர் பாளையங்கோட்டை. இ எஸ் ஹைதர் அலி தந்தை பெயர் சையத் முகமது எம்ஆர் அவனிஸ் டவர் எண் 20 364 75 7A வைத்தியநாத தெரு தண்டையார்பேட்டை சென்னை. மற்றும் எம் ஹைதர் அலி தந்தை பெயர் மதர் எண் 222 வேளச்சேரி மெயின் ரோடு காமராஜபுரம் சென்னை. திருச்சி மாநகரத்தை சார்ந்த சில சகோதரர்கள் தொடர்ந்து எங்களுடைய இயக்க கொடியையும் இயக்கப்பெயரையும் அனாவசியமாக யூஸ் பண்ணி எங்கள் இயக்கத்திற்கு கெட்ட பெயரை நிலைத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பெயரையும் சொல்லுகிறோம். திருச்சி மாநகரத்தை சார்ந்த முகமது ரபீக், முகமது பாபு, மஞ்சக்குடி பாபு, டி கே சிராஜுதீன், இனாம்குளத்தூர் உமாயின், கபீர், பிரேம் நசீர், அப்துல் ஹக்கீம், முகமது அய்யூப், வெல்ல ஷேக் ஆகியோர்கள் மற்றும் பீனிக்ஸ் ராஜா ஆகியோர் எங்களுடைய அமைப்பு பேரை வந்து தொடர்ந்து கெடுக்கும் வண்ணமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை இருக்கிறதுக்காக கமிஷனர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்கிறோம்.